நூற்றுக்கு நூறு உங்களை ஆன்புடன் வரவேற்கிறதுங்க டிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகுமா ஏன் வந்து இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்றது வரலை சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்மெண்ட்டில் மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க எங்கள் இப்போயாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு கொடுக்குறதுல தான் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கே டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க தடவை போய் எக்ஸாம் எழுதுனப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் போய் எக்ஸாம் எழுதுனவங்களாம் இருக்காங்க சரிங்களா அதனால் வந்து டிஆர்பி எக்ஸாம் லாஸ்ட் டைம் எப்படி நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழக வரலாற்றில் முதல் முறையாக கணினியில் தேர்வு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதின முதல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிவியல் ஆசிரியர்கள் தான் சரிங்களா அவங்களோட எக்ஸாம் கோலாகலமாக நடந்தது அதுக்கப்புறமே திருப்பியும் ஒரு டிஆர்பி நடந்தது அதுலேயும் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த எக்ஸாமினேஷன்லேயும் எப்படின்னு சில விஷயங்கள்லாம் அங்கேயே டெக்னிக்கல் ஃபால்ட்னு ஒரு விஷயம் இருந்துச்சு லாகின் ஆகாமல் இருந்தது ஓகேவா சரிங்க இப்போ ஏன் வந்து இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்கிறாங்க மூணு விஷயம் ஒன்று இதை ஃபில் பண்ணும்போது ஏஜுன்னு ஒன்று அங்கே கேட்கும் கம்ப்யூட்டர்ல ஃபார்ட்டி அப்படின்னு ஃபில்லப் பார்க்கணும்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் அது கால்குலேட் பண்ணும் ஓகேவா ஸோ பொது பிரிவினர் அந்த ஃபார்ட்டி அந்த பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு அதாவது அந்த ஸ்பெஷலாக ஓகே தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது கேண்டிடேட்டாக இருந்ததுனா இப்போ இந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணும் கம்ப்யூட்டர் ஒரு வேலை இவங்க வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்க வயது வரம்பு அப்படிங்கிறது அரசு பணியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இந்த வயது வரம்பு அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக கூடி எதிர்க்கிறாங்க சரிங்களா எல்லா தரப்பிலருந்தும் இதுக்கு எதிர்ப்பு தான் வந்திருக்கே தவிர யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை திணிச்சு ஒரு விஷயத்த அதாவது வலுக்கட்டாயமாக நம்ம மேலே திணிச்சு அவங்க எக்ஸாம் வச்சால் அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்காங்க அந்த கேஸ் போயிட்டு இருக்கா அப்போ நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் விட முடியாது இல்லைங்களா மறுபடியும் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியாது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டூ தௌசண்ட் நைன்டீனில் பாஸ் பண்ண பாஸ் பண்ண கேண்டிடேட்டோட பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து முழுமையாக ஃபில் பண்ணாமல் இருக்காங்க எக்கனாமிக்ஸு இப்போ தான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து கேஸ் போட்டு முடிச்சாங்க ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு தீர்ப்பு அதாவது டிஆர்பிக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு இதை ஒதுக்கிட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்துருச்சு ஸோ வந்து இது ஒன்று ஓகேவா அடுத்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தொண்ணூறு நாளுக்குள்ள வந்து எக்ஸாம் வைக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு உள்ளே பரிட்சை அப்படின்றது நமக்கு டைம் கொடுத்து வைக்கணும் இப்போ வந்து இப்போ லேட்டாக ஆகுனா அப்படின்னா அடுத்து தொண்ணூறு நாள் ஓகேவா ஸோ இப்போ இப்போ விட்டுட்டாங்க இப்போ ஒரு வேளை மறுபடியும் இந்த ஏஜ் அப்படின்றத உள்ளே புகுத்துனாங்க அப்படின்னா அடுத்த தொண்ணூறு நாள் ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகுமே தவிர வைக்காமல் இருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க எக்ஸாம் போஸ்ட் பாண்ட் ஆகட்டுங்க போஸ்ட் பாண்ட் ஆகுதோ இல்லை நீங்கள் படிக்கிறத போஸ்ட்பாண்ட் பண்ணாதீங்க எக்ஸாம் போஸ்ட் பாண்ட் ஆகுனா கூட பரவாயில்ல நீங்கள் படிக்கிறத போஸ்ட்பாண்ட் பண்ணாதீங்க ஏன்னால் இது கடைசி சான்ஸ் இந்த தடவை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஆசிரியர்களுக்கு அதாவது காலி பணியிடங்களை நிரப்பி வேலை போடுறதுங்கிறது உறுதி இந்த சான்ஸை விட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அதிர்ஷ்டங்கிறது ஒன்றும் இல்லை வாய்ப்புகள் வரும்போது சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் தற்போது கதவை தட்டுகிறது ஏன்னா வந்து எல்லாருமே பல்காக வெயிட் நிறைய வேக்கன்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு டு பத்து கணினி அறிவில் ஆசிரியர்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா காலி பண்ணிட்டிங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்த ப்ரொமோஷனில் போனவங்க கலந்தாய்வில் ட்ரான்ஸ்ஃபர்டில் போனவங்க அங்கே எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வச்சு ஃபில் பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காளி ப அதாவது உருவாக்குவாங்க காலி காளிப்பணிடங்களில் அதுதான் வந்து நடக்கும் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சரி ஏன்னா வந்து எல்லாத்தோட பார்வையும் ஆசிரியர்கள் மேலே தான் இருக்குது ஏன்னா வேலை அப்படின்றது கடந்த நான்கு ஆண்டுகளாக இல்லை ஆசிரியர்கள் மற்றவங்களுக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அது டூ தௌசண்ட் செவன்டீனில் சிறப்பாசிரியர் நியமனம்னு ஒன்று போட்டாங்க சரி சிறப்பாசிரியர்களுக்கு மட்டும் ஏன்பா இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்னு ஒன்று வரல அப்படின்னு ஒருத்தர் கேட்டாப்பில் நான் சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லைப்பா அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த பழைய ப்ரொசீஜர் தான் ஃபாலோ ஆகுது டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாசிரியர்களுக்கான நியமனம் நடந்தது அதோட பேக்லாக் வேகன்சி தான் இப்போ விட்டுருக்காங்க ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் அந்த ஃபோர் தௌசண்ட் வேகன்சி ப்ளஸ் பேக்லாக் பின்னடைவு பண்ணிடுங்கள் ரெண்டும் சேர்த்து இப்போ கவாலிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பழைய ப்ரொசீஜரை தான் ஃபாலோ ஆகும் அவங்களுக்கு எந்த விதமான கேஸும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்காக வந்து எந்த விதமான கேஸ் எதுவுமே இல்லை அந்த அங்கேயும் ஃபார்ட்டி தான் போட்டிருக்காங்க ஏஜ் அங்கேயும் இருக்குது ஆனால் வந்து என்ன பண்ணல அப்படின்னா அந்த இந்த ஏற்கனவே ஃபில்லப் ஆகாத அதாவது கடைசி போ போன வருஷம் நடந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் என்ன இதெல்லாம் வெயிட் பண்ணல ஓகேவா அவ்வளோ கேசஸ் கிடையாது ஆனால் டிஆர்பியில் கேஸ் நிறையா நிற்கிது ஒன்றே டூ தௌசண்ட் நைன்டீனில் வாஸ் பண்ணவங்களோட இது கேஸஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அது ஒரு இது இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கேட்கலாம் கெமிஸ்ட்ரிக்கு இப்போ எப்படி வந்து தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ் அதிகமாக அதே அதேமாதிரி கெமிஸ்ட்ரியோட கேஸ் வந்துட்டு சாரி எக்கனாமிக்ஸோட கேஸ் வந்து நின்றுட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாப்பில் எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நாங்கள் எழுதி நாங்களும் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடஒதுக்கிட்டு அப்படி இருந்தால் சரியாக ஃபாலோ பண்ண ஆகாதனால வந்துட்டு நாங்களும் வந்து கொஷின்ஸ் அது மட்டும் இல்லை கொஷின்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஆன்சர் வந்து சரியாக வந்துட்டு கீ விடலை அப்படின்ற மாதிரி அதில் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா எக்கனாமிக்ஸு ஸோ அதுவும் வந்து நின்றுட்டுருக்கு நிலுவையில் அப்போ இந்த கேஸஸோட தீர்ப்புலாம் வந்த பிறகு தான் வந்து முழுமையாக வந்து அவங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு தெரியும் இப்போ நம்ம கால் கால் பண்ணியிருக்காங்களா இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது அதோட சேர்த்து தான் இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் இல்லையா அதனால் முழுமையாக வந்துட்டு இன்னும் அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க உள்ளே என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாம தான் வந்து இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு சரிங்க ஆனால் என்ன நடந்தாலும் சரி ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கணும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலை வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழுமையாக நம்ம கடின உழைப்போட படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயாவது நமக்கு வேலை ஓகேங்களா இந்த லேப் அசிஸ்டன்ட்னு ஒரு விஷயம் சொன்னாங்க சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸ் படித்தா போதுன்னு சொல்லிட்டு அதுக்கான கால்ஃபாரே இன்னும் வரல சரிங்களா அது நல்லா புரிஞ்சிக்கணும் கால்பாரே இன்னும் வரலை ஓகேவா நிறைய வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க ஃபார் வரல அதனால இருக்கிறது நம்ம கையில் இருக்கிறது இப்போ டிஆர்பி இன்னொன்னு டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் இருக்கு உங்களோட இலக்கு அரசு வேலை என்று முடிவு செய்தீர்கள் ஆனால் தயவு செய்து இந்த வருடம் படிக்க தொடங்குங்கள் இந்த வருடம் வந்து ஒரு ஐந்து ஐந்து ஆறு மாதங்கள் வந்து கடின போட நீங்க வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சீங்க அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி போய் உட்கார முடியும் வேலையில் அதனால வந்து யாரோ என்னமோ சொல்றாங்க எக்ஸாம் தள்ளி போவோம் நம்ம படிக்காம இருக்கலாம் அப்பலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க உங்களோட கடை லாஸ்ட் சான்ஸு படித்து இந்த கிடைக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைக்காமல் இருக்காது ஆனால் அந்த ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம படித்து வேலை வாங்கினாதான் இனிமே இனிமேல் வந்துட்டு நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து வருமானு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அதுதான் வந்து உண்மை சரி ஓகேங்க பீர் அலர்ட் ஸோ அலர்ட்டாக இருங்க வெற்றி உங்களுக்கே செய்து உங்களை துரிதப்படுத்தி கொண்டு அடுத்த அதாவது கா செயல்களில் வந்து உங்களோடய எண்ணங்களை வந்து முழுமையாக செலுத்துங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் நன்றி